The secretions of the pineal. Pineal சுரப்பியோட சுரப்ப யோக பாரம்பரியத்தில் அமிர்தம்னு சொல்கிறோம். ஏன்னா இது சுரக்க ஆரம்பிச்சுட்டா உங்களுக்குள்ள எல்லாமே இனிமையாகவும் அழகாகவும் ஆயிடும். உடல் உறவு சுரப்பியை செயல்பட விடாமல் செய்யலை. ஆனால் உடலோட நீங்கள் அதிக அடையாளம் கொண்டிருக்கிறதால சுரப்பியோட செயல் கட்டுப்படுத்தப்படுது. இதை நீங்கள் ரொம்ப பெருசாக்குன்னா உங்கள் மண்டையில் வக்ரம் பிடிச்சக்கும். நீங்கள் அதை அழிக்க பார்த்தா உங்கள் மனசு இன்னும் அதிக வக்ரமாகும். தொண்ணூற்றி ரெண்டு வயசு முதியவர் ஒருத்தர் டாக்டர்கிட்ட முழு உடல் பரிசோதனைக்கு போனார். டாக்டர் அவரை செக் பண்ணி பார்த்துட்டு, உங்கள் வயசுக்கு நீங்கள் நல்லாவே இருக்கீங்க, எல்லாம் சரியாகவே இருக்குன்னு சொன்னார். முதியவர், என் செக்ஸ் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கன்னார். அதுக்கு டாக்டர், நினைக்கிறத பத்தியா கனவு காண்றத பத்தியான்னு கேட்டாரு. நீங்க ஏதோ ஒன்ன பத்தி நினைக்க கூடாதுன்னு முயற்சி பண்ண பண்ண அது பத்தி தான் அதிகமா நினைச்சிட்டு இருப்பீங்க. இதுதான் மனசோட இயல்பு. ஒருத்தர் உடல் உறவுல ஈடுபடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சிலருக்கு அது வெறும் உடல் இன்பம்தான், சிலருக்கு அது பந்தத்தையும் துணையையும் ஏற்படுத்திக்கிற வழி. இது இல்லாம மக்கள் அவங்க ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விலகி போறாப்புல உணர்வாங்க. அவங்க நல்லாவே இருக்கலாம், ஆனா நிறைய பேரு உடல் உறவுல ஈடுபடலைன்னா ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விலகி போறதா மனசுல முடிவு பண்ணிக்கிறாங்க. நீங்க ஒருத்தர் கூட ரொம்ப நெருக்கமா இருக்க முடியும், அதே சமயத்துல அவங்களோட உடல் தொடர்பு வச்சுக்கணும்னு தேவையில்லை, இல்லையா? ஆனா சமூகத்துல மனசு பேதலிச்சு போயிருக்கு. குறிப்பா மேற்கத்திய நாடுகள்ல மக்கள் மனநிலை இப்படித்தான் இருக்கு. உடல் உறவு வச்சுக்கலன்னா அது உறவில்லைன்னு நினைக்கிறாங்க. உறவு முறைன்ற வார்த்தையே எனக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. இங்க மேலை நாடுகள்ல உறவுன்னு சொன்னாலே அது செக்ஸ் சம்பந்தப்பட்ட உறவு தான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். வேற எதுவுமே உறவில்லை. நான் உங்ககிட்ட ரொம்ப பலமான உறவு வச்சுக்கிற அதே சமயத்துல எனக்கு உங்க உடல் மேல கவனம் இல்லாமலும் இருக்க முடியும், இல்லையா? எந்த விதத்திலயும் உங்க உடம்பு மேல ஈர்க்கப்படாம உங்க கூட ரொம்ப பலமான உறவு வச்சுக்க முடியும். ஆனா அந்த வாய்ப்பெல்லாம் முற்றிலும் இல்லாமலே போயிடுச்சு. உறவுனாலே நீங்க உடல் அளவுல தொடர்பு வச்சிருக்கணும்னு ஆயிடுச்சு. ஆணுக்கு பெண், இல்ல ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண், உங்களுக்கு பிடிச்சதுல ஈடுபடணும். அடிப்படையில உடல் சம்பந்தப்பட்டிருக்கணும். எந்த மாதிரியான உடம்புன்றது தனிநபரை பொறுத்தது, ஆனா உடல் சம்பந்தப்பட்டதா தான் இருக்குது. உடல் கூட நாம வச்சிருக்கிற அடையாளங்கள் சாதாரண அளவுகளை எல்லாம் தாண்டி போறதால இது நடக்குது. உடலோட அதிகமான அடையாளம் இருக்கு. இதனாலதான் உடல் சார்ந்த உறவு முறைங்கிறது சமூகத்தோட மூல பிரச்சனையா இருக்கு. யார் ஒருத்தர் உடலோட ரொம்ப அடையாளம் வச்சிருக்கிறாரோ இயற்கையாவே அவர் செக்ஸ் உந்துதல்ல தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சதுலேயே உயர்ந்தது அதுதான். ஆனா அதை விட ரொம்ப மேலான ஒன்ன உங்களை நம்மால உணர வைக்க முடியும். அதுக்கு வழி இருக்கு. நீங்க சிறப்பான ஒன்ன உணர்ந்துட்டா இதை விட்டுருங்க அதை விட்டுருங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை. தானவே விழுந்துடும், இல்லையா? ஒரு சில குறிப்பிட்ட சாதனாக்கள் இருக்கு, அதை செய்யும் சில வழிகள் இருக்கு. அவை உடல் உறவை விட தீவிரமானது, உடல் உறவை விட பேரின்பமானது. ஒரு நிலையில பாத்தீங்கன்னா யோகாவோட எல்லா பரிமாணங்களும் ஏதோ ஒரு விதத்துல பீனியல் சுரப்பிய செயல்படுத்துற விதத்துல இருக்கு. எப்போ பீனியல் சுரப்பி சுரக்க ஆரம்பிக்குதோ உங்களை பத்தின எல்லாமே இனிமையா அழகாயிடுது. இது உள்நிலையில முழுமையான இனிமை உருவாக்கி வெளி உலக இன்பங்கள் எல்லாமே குழந்தைத்தனமா தெரியும். இதனாலதான் யோகிகள் கண்மூடி உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க இன்பத்துக்கு எதிரானவங்க இல்லை, அவங்க சிற்றின்பத்தை புறக்கணிக்கிறாங்க, அவ்வளோதான். ஷாம்பவி ஒன்னு என்ன நடக்குதுன்னா பீனியல் சுரப்பிய பெரிய அளவுல தூண்டுது. இதன் மூலமா நீங்க நாள் பூரா ஒரு ஆனந்த நிலையில மூழ்கி இருப்பீங்க. இது உங்களை ஒரு பரவசமான பேரானந்த நிலையில வச்சிருக்கும். ஏன்னா பீனியல் சுரப்பி செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. உங்க உடலியலோட இந்த குணம் உங்க விழிப்புணர்வு நிலைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. உடலியலோட மற்ற அம்சம் எல்லாம் பிழைப்பு சார்ந்தது.
ஆனா உடலியல்ல இந்த பைனியல் சுரப்பி மட்டும் உடல் தன்மையை கடந்து போறதுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கு. யோக கலாச்சாரத்துல இந்த இனிமைய அமிர்தம்னு சொல்றோம். அத ஆம்ப்ரோசியான்னு அழைக்கிறாங்க. அதோட ஒரு துளி உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா திடீர்னு உங்க முழு தன்மையும் குளிர்ந்துடும். உங்க முழு அமைப்பும் உராய்வு இல்லாம இலகுவா செயல்படும். இப்ப உடம்புல உள்ள கட்டாயம் போயிடும், மனசுல உள்ள கட்டாயம் போயிடும். ஆம்ப்ரோசியானா உங்க இன்பத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்களுக்குள்ள பேரானந்த நிலையில இருந்தீங்கன்னா நீங்க இனிமையோட உச்சத்துல இருக்கிறீங்க. இப்போ மக்கள் கூட இருக்கிறதுன்னா அவங்க கிட்ட இருந்து இனிமைய பிழிஞ்செடுக்கிறதா இருக்காது. மக்கள்கிட்ட சும்மா அவங்க கூட இருக்கிறதா உங்க நிலை இருக்கும். இப்பதான் நீங்க உண்மையாவே அன்பா இருப்பீங்க. இல்லனா இது வெறும் திறந்திடு செசமே வித்யாதான் இருக்கும். ஐ லவ் யூங்கிறப்போ நீங்க நம்புறீங்களோ இல்லையோ அந்த நேரத்துல அவங்க உங்களை நம்ப வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு இல்லையா? உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு இல்லையா? இது அலிபாபா 40 திருடர்கள் மாதிரி திறந்துடு சீசேனா திறக்கும். இதுவும் அதே மாதிரிதான். ஐ லவ் யூனா நிறைய விஷயங்கள் திறந்துக்கும். இது சரி தவறுன்னு நான் சொல்லல. மக்கள் இப்படித்தான் அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிறாங்க, அதுல ஒன்னும் தப்பு இல்லை. ஆனா இப்படி செய்யறதால உங்களுக்குள்ள தீவிரமான அன்பை உணரும் உண்மையான வாய்ப்பு இல்லாம போயிடுது. இந்த நபர்கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கும், அந்த நபர்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும்னு பார்த்துட்டே இருக்கிறீங்க. இது ஏமாத்து வேலை காதல்னு சொல்றாங்க, ஆனா அது ஏமாத்து வேலைதான். ஆனா நீங்க உங்களுக்குள்ள பேரானந்தமா இருக்கும்போது மக்களோட இருந்தா அது உங்க பேரானந்தத்தை பகிர்ந்துக்கிறதா இருக்கும். அவங்க கிட்ட இருந்து என்ன பிழிஞ்சு எடுத்துக்கலாம்னு பார்க்காம அவங்க அந்த ஆனந்தத்தால தொடப்படாம இருந்தா அவங்கள எப்படியாவது அந்த ஆனந்தத்தால தொடணும். அப்படி இருக்கிறப்போ உங்க வாழ்க்கையோட அடிப்படையே மாறி போயிடும். ஆமாவும் தான் இல்லையும் தான். அதாவது செக்ஸ் அதை கட்டுப்படுத்தல, உடலோட இருக்கிற அதிகப்படியான அடையாளம் தான் அதை வரம்புக்குள்ள வைக்கிது. அதனால உடல் உறவு தடையா இல்ல, ஆனா உடம்போட உடல் உறவை ஏற்படுத்துற அடையாளம் தான் தடையை ஏற்படுத்தது. இந்த கேள்வியே நீங்க இங்கொன்னும் அங்கொன்னுமா கேட்டதுல இருந்து வதந்திகள்ல இருந்து வந்திருக்குது. நீங்க உங்க விந்துகளை சேமிச்சு உயர்ந்த பரிமாணத்துக்கு எழும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேள்விப்பட்டதுல இருந்து கேக்குறீங்க. ஆமா அது உண்மைதான். அதே சமயத்துல இச்சைய அடக்கிறதால ஒருத்தர் இதை செய்ய முடியாது. உங்க சக்திய உள்முகமா திருப்புறதாலதான் செய்ய முடியும். யாரோ தன்னோட காம இச்சைய அடக்கிறாங்க, அதனால அவங்க சக்தி ஒருங்கிணைச்சு மேல் நோக்கி போகுதுன்னு இல்ல, அதுல உண்மை இல்ல. உங்க சக்தி ஒருங்கிணைக்கப்பட்டு மேல் நோக்கி நகர்ந்தா உங்களுக்கு செக்ஸ்க்கான தேவை இல்லாம போயிடும். ஆனா அது உங்களை லாய்க் இல்லாதவரா ஆக்கிடாது, உங்களை மலடாக்காது. ஆனா செக்ஸ்க்கான தேவை இல்லாம போயிடும். அது உங்களை ஆட்டி படைக்காது, நிர்பந்தப்படுத்தாது. இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, எல்லா நிர்பந்தங்களுமே போயிடும். இப்போ உலகத்துல நடக்கிற பாலுணர்வு எல்லாமே பெரும்பாலும் நிர்பந்தத்தால தான் நடக்குது இல்லையா? நிர்பந்தங்கள் ஆட்டி படைக்குது. நீங்க விழிப்புணர்வு ஆனா உங்க கட்டாயங்கள் எல்லாம் தொலைஞ்சிட்டா இதுவும் போயிடும். மக்கள் ரொம்ப உடல் சார்பாவே இருக்கிறதால ஆன்மீகத்துக்கு எதிரானது உடல் உறவுன்னு பாக்குறாங்க. இது ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை. இது ரெண்டுக்கும் தொடர்பில்ல. ஒன்னு உடல் சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு வேறொரு பரிமாணம். ஏன் இப்படி இருக்குன்னா மக்கள் உலக மதங்களும் நீதி போதனைகளும் நன்னடத்தை போதனைகளும் இதுக்கு எதிராக பேசிட்டு இருக்கு. இது மக்கள் மனசுல பெரிய விஷயம் ஆயிடுச்சு. நமக்கு அப்பாற்பட்டதை உணர
உடல் உறவுல இருந்து விலகி இருக்கிறதா ஒரே வழின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எங்கேயோ உங்களால மனிதனோட எளிமையான உயிரியல ஏத்துக்க முடியல. உங்களால எளிமையான உயிரியல ஏத்துக்க முடியாதது சோகம்தான். ஒன்னு அதை கொண்டாடுறீங்க, இல்ல சாக்கடையில வீசுறீங்க, ரெண்டுமே தேவையில்லை. நீங்க அது உண்டாக்குற கட்டுப்பாடுகளை பார்க்கலாம், அது கொடுக்கும் வாய்ப்புகளை பார்க்கலாம். உடல் உறவின் அசுத்தத்தால உங்க ஆன்மீகம் கலையுதுன்னா உங்க பிறப்பே ரொம்ப அசுத்தமானதுதான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட அசுத்தமான பிறப்பிலிருந்து நீங்க வந்தா உங்களுக்கு சாத்தியங்கள் எங்க இருக்கும்? உங்களுக்கு சாத்தியங்களே இல்லை. நீங்க வேற எங்கேயோ இருந்து விழுந்திருந்தா, உங்களை ஒரு நாரை மேல இருந்து போட்டிருந்தா, நீங்க ஆன்மீகத்துல இருக்க ஏதோ வாய்ப்பு இருக்கு. உங்க அம்மா இயல்பா பிறந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு சாத்தியமே இல்லை. 6 வயசு பெண் ஒருத்தி ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்தா. அம்மா கிட்ட, அம்மா நான் எப்படி பிறந்தேன்னு கேட்டா. அம்மாவுக்கு தர்ம சங்கடமா போச்சு. ஒரு நாரை உன்னை மேல இருந்து கீழே போட்டுச்சுமான்னு சொன்னாங்க. பொண்ணு சரின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டா. மா நீ எப்படிமா பிறந்தன்னு கேட்டா. என்னையும் ஒரு நாரைதான் மேல இருந்து கீழே போட்டுச்சு கண்ணுன்னு சொன்னாங்க. மா பாட்டி எப்படிமா பிறந்தாங்கன்னு கேட்டா. அவங்களையும் ஒரு நாரதாமா மேல இருந்து கீழே போட்டுச்சுன்னு அந்த அம்மா சொன்னாங்க. பொண்ணு ரொம்ப சீரியஸா கீழே உட்கார்ந்து ஹோம்ஒர்க்ல ஏதோ எழுத ஆரம்பிச்சா. அம்மாவுக்கு கொஞ்சம் சங்கடமா போச்சு. சமையலை முடிச்சுட்டு போய் பார்த்தாங்க, அந்த பொண்ணு ஹோம்ஒர்க் எழுதிட்டு புத்தகத்தை விட்டுட்டு போயிருந்தா. அதை எடுத்து அந்த அம்மா வாசிச்சாங்க. அந்த கட்டுரை குடும்ப விவரங்கள் பத்தி இருந்துச்சு. பொண்ணு கட்டுரையில 3 தலைமுறையா எங்க குடும்பத்துல யாருமே இயற்கையா பிறக்கலன்னு எழுதி வச்சிருந்தா. இந்த மாதிரி வினோதமான கருத்துக்களால ஏதோ ஒரு விஷயத்த ஒன்னு பெருசாக்குவோம், இல்ல தேவையில்லாம ரொம்ப குறைச்சு மதிப்பிடுவோம். உடல் உறவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பங்கு இருக்கு. இதை நீங்க ரொம்ப பெருசாக்குனா உங்க மனசு வக்ரமாயிடும். நீங்க அதை அடக்க பார்த்தா உங்க மனசு இன்னும் அதிகமா வக்ரமாயிடும். இப்ப நான் பேசுறேன், இது ஒரு விதமான சக்தி. நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, இது ஒரு விதமான சக்தி. நீங்க என்ன கவனிச்சுட்டு இருக்கீங்க, இது ஒரு விதமான சக்தி. இதெல்லாமே ஒரே உயிர் சக்தியோட பல்வேறு வெளிப்பாடுகள் தான் இல்லையா? பாலுணர்வும் அதே சக்தியோட மற்றொரு வெளிப்பாடு. இப்போ தன்னோட சக்திய எந்த அளவுக்கு எந்த திசையில செலுத்தணும்னு ஒருத்தர் முடிவு செய்யணும். ஏன்னா உங்க சக்தி எப்படியும் வரம்புடையதுதான் இல்லையா? இது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கு. உங்ககிட்ட மாசம் 50,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல வீட்டு வாடகைக்கு எவ்வளோ, சாப்பாட்டுக்கு எவ்வளோ, ஸ்கூலுக்கு எவ்வளோ, கேளிக்கைக்கு எவ்வளோ, விடுமுறைக்கு எவ்வளோன்னு நீங்க பிரிச்சு வச்சுப்பீங்க இல்லையா? நாளைக்கு காலையில உங்களுக்கு சம்பளம் கிடைச்சது, சாயந்தரமே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா அடுத்த மாசம் ரொம்ப பிரச்சனை ஆயிடும் இல்லையா? ஆமா ஆமா, உங்ககிட்ட கிரெடிட் கார்டுலாம் இருக்குது. உங்க வாழ்க்கையில எல்லாமே, நீங்க உங்க வாழ்க்கைய விவேகமா வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் உங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி, உங்க தேவைக்கு, உங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுப்பீங்க அப்படித்தானே? ஆமாவா? உங்க பணம், நேரம், சக்தி எல்லாமே உங்களுக்கு விருப்பமான மாதிரி பிரிக்கப்பட்டிருக்குதா? செக்ஸும் அவ்வளோதான். ஆனா எவ்வளோ செய்யணும்? முதல்ல உங்களுக்கு செக்ஸுக்கான தேவை இருக்கா, இல்ல சமுதாயத்து உந்துதல்னால நீங்க இதுல ஈடுபடுறீங்களா? உங்களுக்கு தேவை இருந்து நான் உங்களை நிறுத்த சொன்னா உங்களுக்கு வக்ரமான உணர்வு ஏற்படும். ஏன்னா அது உங்க மூளையில நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அது உங்க மண்டையில நடக்க ஆரம்பிக்கும். இப்ப யாரோ ஒருத்தர் நீங்க பண்ணணும்னு சொல்றாங்க, நீங்க பண்ணலன்னா நீங்க நார்மலா இல்லம்பாங்க.
இப்போ இன்னொரு விதமான வக்ர உணர்வு வரும். ரெண்டுமே தேவையில்லை. எப்படியோ நீங்க ஒரு ஆண் இல்ல பெண் பின்னால போகல, நீங்க குறிப்பிட்ட ஒரு சுகத்துக்கு பின்னால போறீங்க. குறிப்பிட்ட சுகத்தை அடையறப்போ அதுல இன்னும் ஆழமா போகணும்னு உணர்வு வராதா என்ன? என்ன எந்த விதமான இனிமை ஏற்பட்டிருந்தாலும் அதுக்கு நீங்க இன்னொருத்தரை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அந்த இனிமை உங்களுக்குள்ளதானே நடந்துச்சு இல்லையா? எப்படி உங்களுக்குள்ளதான் அந்த இனிமை நடக்குது, இன்னொருத்தர் அதை திறக்கிறதுக்கான சாவி மட்டும்தான். அப்படி இருக்கிறப்போ உங்க கையிலேயே அந்த சாவியை வச்சுக்கணும்னு விருப்பம் இருக்காதா என்ன? அதாவது நீங்க இப்படி உட்கார்ந்தா நீங்க முழு ஆன்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு யாருமே தேவையில்லை. எதா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில அது இன்பத்துக்காகவோ பணத்துக்காகவோ அன்புக்காகவோ இதுக்காக அதுக்காக எதாக இருந்தாலும் அந்த கணம் நீங்க இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிறீங்க. உலகத்துல யாரையுமே உண்மையா நம்ப முடியாது இல்லையா? நான் எல்லா இடத்துலயும் இந்த புகாரை கேட்கிறேன். சிலர், குறிப்பா பெண்கள், அவங்க கணவர் ரொம்ப உடல் சார்ந்தவரா இருக்காருன்னு குற்றம் சொல்வாங்க. சில பெண்கள் தன் கணவர் தன் மேல விரல் கூட வைக்கிறதில்லம்பாங்க. என்ன நடந்தாலும் அது ஒரு பிரச்சனை தான். எதுவுமே உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நடக்காது. இன்னொருத்தர் ஒரு விஷயத்துல ஈடுபடுறப்போ 100% உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நடக்காது இல்லையா? ஆமாவா இல்லையா? நடக்கவே நடக்காது. நீங்க கடவுளையே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நடக்காது. உங்களோட நிலை சுகத்துக்கும் சந்தோஷத்துக்கும் இன்னொருத்தரை சார்ந்திருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட எப்பவுமே கம்ப்ளைண்ட் இருக்கும். அந்த இன்னொருத்தர் எவ்வளோ அற்புதமானவரா இருந்தாலும் சரி. இந்த அர்த்தத்துல தான் மக்கள் பிரம்மச்சரியத்தை பத்தி பேசியிருக்கலாம். கொஞ்சம் விலகி நில்லுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இன்னொருத்தர்கிட்ட இருந்து இனிமைய வாங்க நீங்க நிறைய யுக்திகளை கையாளணும். அது சும்மா நடக்காது. இதத்தான் கோர்ட்டிங், ஊடல்னு சொல்வாங்க. நீங்க ஒரு முறை கோர்ட்டுக்கு போயிட்டா ஜட்ஜ்மெண்டே வந்துடும். இதுக்கு நிறைய நேரம், விடாமுயற்சி, சக்தி எல்லாமே தேவைப்படும். கூடவே விரக்தியும் பொறாமையும் பிரச்சனைகளும் இணைப்பா சேர்ந்து வரும். அதனாலதான் அந்த சமாச்சாரத்திலிருந்து தள்ளி இருங்கன்னு யாரோ சொன்னாங்க. உங்களுக்குள்ளேயே இதை உருவாக்க முடியுமான்னு பாருங்க. அப்போ மக்கள் கூட இருக்கிறது உங்களோட தேவையினால இல்லாம உங்க அன்புனால நடக்கும். கட்டாயமா இதுதான் மக்கள் கூட இருக்கிறதுக்கு சிறப்பான வழி இல்லையா? இன்னொரு மனிதரை கௌரவிக்க கட்டாயமா இதுதான் சிறந்த வழி இல்லையா? இதுக்கு இன்னும் கொஞ்சம் கவனம் கொடுங்க. அதுக்கும் 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 கவனம் கொடுக்கறதுக்கு பதிலா இதுக்கு அதிகமா கவனம் கொடுங்க. இது மற்றவங்க கொடுக்கறத விட பல மடங்கு அதிக சுகத்தை உருவாக்கும்.